ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த கிரிப்டோ டாக்ஸேஷன் பற்றி ஒரு கிளாரிட்டி பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி டேக்ஸ் பண்ண போகிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இதுக்கு டேக்ஸ் வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ டேக்ஸ் வந்து இந்த வருஷத்தில் பே பண்ணுமா, அடுத்த வருஷம்லேருந்து இது பே பண்ணுமா, ஏன்னா பட்ஜெட் வந்து அடுத்த வருஷம் தான் அப்ளிகபிள் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மைண்டில் இருக்கும், அதுக்கான பதில்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இத்தனை நாளாக வந்து நம்ம கன்ஃபியூஷன்லே இருந்தோம், இந்தியாவில் கிரிப்டோ வந்து லீகல் ஆகுமா ஆகாதா, டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், இது கேபிட்டல் கெயின்ஸ் கீழே வருமா இல்லை அதர் இன்கம் கீழே வருமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து நம்ம மைண்டில் இருந்தது. பட் இந்த பட்ஜெட்டில் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இன்னுமே வந்து கிளாரிட்டி வந்து நிறைய வர வேண்டியிருக்கு, அது போக போக தான் வரும். சரி, இப்போது கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணும் இல்லைங்களா கவர்மெண்ட்டு. இதுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த கிரிப்டோ கரன்சின்றது வருது. அதே மாதிரி என்எஃப்டிஸ், நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸு, கோடு, என்ன வேணால் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் கீழே கொண்டு வரும். ஸோ இதை கரன்சியா அப்படின்னா வந்து இந்தியாவில் கரன்சி கிடையாது. இப்போ கரன்சி அப்படின்னா இந்த ருபி, இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை த கவர்மெண்ட் அண்ட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்லி ருப்பியில் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் கரன்சி. ஸோ கிரிப்டோ அப்படின்றது கரன்சியான கரன்சி கிடையாது, இட் இஸ் எ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்னா இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இதோட டாக்ஸேஷன் வந்து 30% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேல் வேல்யூ வந்து 150,000 ரூபா அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 50,000 ரூபா. இப்போ 50,000 மேலே 30% டேக்ஸ் வந்து 15,000 ரூபா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இது வந்து எதுக்கு கீழே நான் காமிக்கணும், கேபிட்டல் கெயின்ஸா இல்லை அதர் இன்கமா, அந்த கிளாரிட்டி தான் வந்து இல்லை. ஆனால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்ற எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் அலோட். தட் ஈஸ், இப்போ 100,000 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கீங்கல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு செலவாக வந்து கொடுக்கப்படுமே தவிர இதர செலவுகள் வந்து டிடக்ஷனாக அலோடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு அகைன்ஸ்டாக இந்த 80CO 80D டிடக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சா ஸ்ட்ரைட்டாக 30% கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மட்டும் தானா 30% கட்டினா போதுமா அப்படின்னா கிடையாது. டிடிஎஸ் 1%ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 194S செக்ஷன் கீழே. சரி, இந்த டிடிஎஸ் எப்போ பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ண போகிறது அப்படின்றது கொஞ்சம் குவஷனபிளாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பினான்ஸ் பிளாட்ஃபார்மில் இருப்பீங்க இல்லை வேறாவது எக்ஸ்சேஞ்சில் இருப்பீங்க, அந்த எக்ஸ்சேஞ்சே டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுப்பானா, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா நம்மளே டிடக்ட் பண்ணி பே பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ன்றது டிடிஎஸில் கேள்விகள் வருது. ஸோ இதுக்கான கிளாரிட்டி வந்து டைம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் விரிவாக வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு சொன்னோன்னே நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, நானும் டென்ஷன் ஆனேன். பட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்ட் லாஸ் வந்து கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு கிரிப்டோ வாங்கியிருக்கு, பிட்காயின் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு 5 லட்சரூபா ப்ராஃபிட்டு. இத்தீரியம் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு 5 லட்சரூபா ப்ராஃபிட்டு. இன்னொரு காயின் வாங்கியிருக்கீங்க, அதில் 2 லட்சரூபா ப்ராஃபிட்னா ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்த இன்கமும் லாஸும் அட்ஜஸ்ட் பண்ணி நெட்டாக உங்களோட இன்கம் வந்து காமிக்கலாம். இப்போ மொத்தமாகவே லாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 லட்சம் லாஸு கிரிப்டோவில், இந்த லாஸை அடுத்த வருஷம் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, இந்த லாஸை வந்து அட்லீஸ்ட் நான் என்னோட சேலரி இன்கம்லையோ இல்லை பிஸ்னஸ் இன்கம்லையோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் வந்தால் கவர்மெண்ட்டுக்கு, லாஸ் வந்தால் நமக்கு தான். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா வந்து, இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது. இப்போ இந்த கிளாரிட்டி வந்து ஃபர்தராக சிபிடிடி வந்து இஷ்யூ பண்ணலாம், இதுதான் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து அவங்களாலேயும் டைரெக்டாக இஷ்யூ பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது பார்லமெண்ட்டில் போட்டு ரெண்டு சபாயிலையும், தட் இஸ் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் போட்டு அப்ரூவல் வாங்கின பிறகு தான் இது வந்து டெசிஷன் வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாது. இப்போ ஒரு கைட்லைன் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, இன்னும் டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் நிறைய கிளாரிட்டிஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, பார்க்கலாம். இன்னொன்று வந்து, நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ
50,000 ரூபாய் மேலே கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க கையால் டாக்ஸ் செய்யப்படும். சரி, இது இந்த செக்ஷன்னு இந்த பட்ஜெட்டெல்லாம் எப்போருந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1st 2022 அப்ளிகபிள். அதே மாதிரி இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து 1st July 2022 அப்புறம் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரி, இதனால வந்து நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை டாக்ஸ் கட்டுறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறதா எப்படின்னு பார்த்தோம்னா, இது லீகலா அப்போ இது 100% லீகல் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ரெவென்யூ வேணும். கிரிப்டோ எஸ்ஆர் நோவோ நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணுன்றதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக 30% கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து 100% கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு இது லீகல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவும் நம்ம ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கவர்மெண்ட்டு புதுசாக அவங்களோட டிஜிட்டல் கரன்சியை வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அதுவே எதுக்குன்னு எனக்கு தெரியல, பட் தே ஆல்சோ டெலிங் தட் பிளாக்செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நாங்களும் கரன்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எஃபெக்டிவாக நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலாக இன்னும் செம்ம எஃபெக்டிவாக தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவல் கம்பேர் பண்ணும்போது. மற்ற கண்ட்ரிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இப்போ சைனா பண்ணுறாங்க, யூஎஸ் பண்ணுறாங்க, அதுக்காக நம்மளும் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும், இனிமேல் இதெல்லாம் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 100% லீகலு, ஓகே பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை அதில் போட்டு பிரச்சனை வளர்த்துக்காதீங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் பல தடவை சொல்லியிருக்கேன், கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் உங்களால் லாஸ் ஆகக்கூடிய இப்போ 2 லட்சம் உங்ககிட்ட இருக்குது, அது போனாலும் பரவாயில்லடா எனக்கு வேணாம் அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும்தான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். மொத்தம் சில பேர் லோன் வாங்கி, இப்போ நேற்று சில பேர் ஒருத்தர் கால் பண்ணாங்க, 2-3 பேர் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதுலேருந்து கேஷை விட்ரா பண்ணி இது கிரிப்டோவில் போட்டு கிரிப்டோவில் லாஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து தயவு செஞ்சு விளையாடாதீங்க, பிகாஸ் இட்ல ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களால் லூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மட்டும்தான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, என்னடா பட்ஜெட் வந்து 10 நாள் ஆகுது, இன்றைக்கி போய் வீடியோ போட்டிருக்கு, இத்தனை நாள் கழிச்சு நீங்கள் கேட்கலாம். பட்ஜெட் வந்த உடனே எடுத்து ஹாட் ஆட்டாலாம் நம்மளால் போட முடியாது. ஸோ டீட்டெயில் அனாலிசிஸோடு நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு செம்ம இன்டர்வியூ எக்ஸ்பர்ட்ஸோடு வந்து போட போகிறோம், காத்துருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரிப்டோ ரிலேட்டட் டாக்ஸேஷன் ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ வாட்ஸ்அப் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம், தேங்க்யூ.